இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? எங்க தலைவருக்கு பிடிச்ச தயிர் வடைய பிரசாதத்துல சேர்க்கணும். கோயில்ல இருக்க அனைத்து பிரசாத ஸ்டாலையுமே பேக்கரியா பயன்படுத்தி வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கறது இந்த அறநிலையத்துறையோட நோக்கமா இருக்கு. பிரசாத ஸ்டால்ல விற்கிற எந்த ஒரு பொருட்களுமே அந்த கோயில் மடப்பள்ளியில தயாராகிறது கிடையாது, அந்த சாமிக்கு படைக்கப்பட்டது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய பழனி முருகன் கோயில் தேவஸ்தான பிரசாத ஸ்டால்ல நேத்தைக்கு பக்தர் ஒருத்தருக்கு கொடுத்த லட்டு வந்து கெட்டு போயிருக்கு. லட்டுன்னு சொன்னா ஆச்சரியப்படாதுங்க, பிரசாத ஸ்டால்ல வந்து லட்டு தான் விற்கிறாங்க. இப்போ பழனி முருகன் கோயில் பிரசாத ஸ்டால்ல வந்து நேத்தைய தினம் பக்தர் ஒருத்தர் லட்டு அதிரசம் வாங்கியிருக்காரு, அதெல்லாமே கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்தர்கள் வந்து சாதாரண ஒரு பக்தர் கோயிலில் அன்னதானம் போடணும்னா உணவு பாதுகாப்புத்துறை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாதான் அந்த கோயிலில் அந்த சாப்பாடை போட முடியும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வாங்கிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடலாம், மூணு நாள் கழிச்சு சாப்பிடலாம். அந்த பிரசாதத்துக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது, எந்தவித சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த பிரசாத ஸ்டாலுங்கிற பேரில் பக்தர்கிட்ட பேக்கரி தான் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து அறநிலையத்துறை கோயிலையுமே பிரசாத ஸ்டால் என்ன விற்கிறாங்க? முறுக்கு, லட்டு, அதிரசம், தட்டுவடை, புளிப்பணியாரம், இதுதான் எல்லா கோயிலையுமே பிரசாதம். கூட தயிர் சாதம், வெண்பொங்கல், சக்கர பொங்கல் வச்சிருப்பாங்க. இந்த பிரசாதத்தை முடிவு பண்ணுறது யாரு? அறநிலையத்துறை கமிஷனரும் அறநிலையத்துறை அமைச்சரும். சினிமாவில் ஒரு காமெடி வரும், அதாவது திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக சந்திரபாபு நாயுடு ஜிலேபி போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் காமெடி வரும். லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. அது மாதிரி தான் இன்னைக்கு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க எல்லா கோயில் பிரசாத ஸ்டால்லையுமே இருக்கு. இவங்க ஒரு இதை முடிவு பண்ணுறாங்க, அதுதான் கோயில் பிரசாத ஸ்டாலில் விற்கிறாங்க. பிரசாத ஸ்டாலில் விற்கிற எந்த ஒரு பொருட்களுமே அந்த கோயில் மடப்பள்ளியில் தயாராகிறது கிடையாது, அந்த சாமிக்கு படைக்கப்பட்டது கிடையாது. முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்துக்காக ஒரு குத்தகைதாரரை கொடுக்குறாங்க. அந்த குத்தகைதாரர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பிரசாத ஸ்டாலில் விற்கிற லட்டு, அதிரசம், தட்டுவடை, முறுக்கு, இந்த எதுவுலேயுமே யார் தயாரிச்சாங்கிறது கிடையாது, எவ்வளவு நாள் பயன்படுத்தினேங்கிற ஒரு குறிப்பு கிடையாது. எந்த ஒரு குறிப்புமே இல்லாமல் தான் அனைத்து கோயில்களும் பிரசாத ஸ்டாலில் வித்துட்ருக்காங்க. இவங்க நோக்கம் என்ன? கோயிலில் வர பக்தர்களுக்கு வந்து எதையாவது கொடுத்து காசு பார்க்கணும். இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? எங்கள் தலைவருக்கு பிடிச்ச தயிர் வடைய பிரசாதத்தில் சேர்க்கணும். அவர் தலைவர் என்ன சொல்லுவார்? எனக்கு தலைவருக்கு பிடிச்ச பக்கோடாவை அந்த பிரசாதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். கோயிலில் இருக்க அனைத்து பிரசாத ஸ்டாலையுமே பேக்கரியாக பயன்படுத்தி வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அறநிலையத்துறையோட நோக்கமாக இருக்கு. முருகரே மாம்பழத்துக்கு சண்டை போட்டுட்டு ஆண்டியாக போய் பழனி மலை மேலே நிற்கார். அவரையுமே ஆண்டியாக்கி விரட்டி விடணுங்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை செயல்பட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.